படம் அம்மா அமலா பால் யுவஸ்ரீ ரேவதி சமுதிரக்கணி இன்னும் சில பள்ளி மாணவர்கள் நடிச்சிருக்காங்க கேரியோட ஒளிப்பதிவுல அஸ்வின் ஐயர் திவாரியோட இயக்கத்துல இசைஞானியின் இசையமைப்பில் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு நடிகர் தனுஷ் இந்த படத்துடைய கதை அமலாபால் தன் மகள் யுவஸ்ரீயுடன் இருந்து கொண்டு டாக்டர் ரேவதியின் வீட்டில் வேலை பார்ப்பவர் ஒரு நாள் அமலாபால் பத்தாவது படிக்கும் தன் மகளிடம் படித்து முடிச்சுட்டு நீ என்ன வாங்க போறேன்னு கேட்டதற்கு மகள் தன் கூட படிக்கிற டிரைவருடைய மகன் டிரைவராக ஆசைப்படுவது போல் வீட்டு வேலைக்காரியின் மகளான தான் வீட்டு வேலைக்காரி ஆவேன்னு பதில் சொல்றாங்க இதை கேட்ட உடனே அமலாபால் கலங்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம படிப்புல அதிக ஆர்வம் காட்டாத மகளுக்காக ஹெட் மாஸ்டர் சமுதிரக்கண்ணியிடம் அனுமதி வாங்கிக்கிட்டு அமலாபால் தன் மகள் படிக்கிற வகுப்பிலேயே சேர்ந்து படிக்கிறாங்க மகளுக்கு இது பிடிக்காவிட்டாலும் தொடர்ந்து படித்து மகளை விட அதிக மதிப்பெண் வாங்குறாங்க அம்மா அமலாபாலை புரிந்து கொள்ளாமல் அவரை வெறுத்து ஒதுக்கிவிடும் மகள் யுவஸ்ரீ எந்த சூழல்ல அமலாபாலை புரிஞ்சுக்கிறாங்க நன்கு படித்து அமலாபாலின் கனவான ஐஏஎஸ் அதிகாரி ஆகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதையே அமலாபால் வீட்டு வேலை செய்யும் பெண்ணாகவே பார்க்கப்பட்டிருக்காங்க தன்னுடைய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு நிமிட சிந்தனையும் தன் மகளுக்காக மகளின் படிப்புக்காகவே இருக்குங்கிறத எல்லா நேரத்திலையும் தன் முகத்தில் வெளிப்படுத்தி நடிச்சிருக்காங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டு மகளின் வகுப்பறையில் படித்து மகளுடைய நண்பர்களை தன் நண்பர்களாக மாற்றிக்கொள்ளும் காட்சியிலையும் அதை மகள் வெறுக்கும் காட்சியிலையும் இவங்களுடைய நடிப்பு மேன்மை யுவஸ்ரீ பத்தாம் வகுப்பு மாணவிகளுக்கே உண்டான கோபம் இயலாமை தன்னம்பிக்கையின்மை இவற்றை சுமந்து நடிச்சிருக்காங்க அமலாபாலின் நடிப்பிற்கு இணையான ரசனை இவருடைய நடிப்பிலும் தெரியுது கிளைமேக்ஸில் நீ ஐஏஎஸ் அதிகாரி ஆகலைனா என்ன வாயிருப்பாய் என கேட்ட கேள்விக்கு வீட்டு வேலைக்காரி ஆயிருப்பேன்னு இவங்க சொல்ற ஒரு பதில் முழு படத்தின் அர்த்தத்தையும் உணர வைக்குது ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் குதிரை கழுதை கதை மாணவர்களுக்கான தன்னம்பிக்கை ஒளிப்பதிவாளர் கேவமிக் யூ ஏரியின் ஒளிப்பதிவு படத்துடைய மூடை பல மடங்கு உயர்த்தியிருக்கு அதே மாதிரி இசைஞானியின் இசையும் படத்தை பல மடங்கு உயர்த்தியிருக்கு இயக்குனர் அஸ்வின் ஐயர் திவாரி ஒரு பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவியும் அவருடைய அம்மாவின் மன உணர்வுகளை அப்படியே புரிய வச்சிருக்காரு கணக்கு எவ்வளவு சுலபமானது என்று மாணவன் அமலாபாலை வைத்தே விளக்கும் காட்சி எளிமை அருமை அமலாபால் மண் மகளுக்காக பல இடங்களில் வேலை பார்த்தாலும் அந்த சோர்வே தெரியாமல் மகளிடம் சிரிப்பது அடுக்கடுக்கான பல சிந்தனைகளின் வெளிப்பாடு வாழ்க்கை வெற்றிடமல்ல வெற்றிக்கான களம் என்ற அமலாபாலின் கணக்கு பாஸ்மார் மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி நன்றி வணக்கம்